வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் மருத்துவத்துறையில் உள்ள 4000 காலி பணியிடங்கள் செப்டம்பர் மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்கும் வீரர்களுக்கு 15 நாட்களுக்கு தலா 2,00,000 மதிப்பில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் மெய்நாதன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஜூலை மாதத்தில் வங்கிகளுக்கு மேற்கண்ட இந்த நாட்களில் விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆருத்ரா கோல்டு நிறுவன இயக்குநர்கள் உள்ளிட்ட 70 பேரின் வங்கிக் கணக்குகளை முடக்கிய காவல்துறை. திமுக மகளிர் அணி செயலாளரும் நாடாளுமன்ற எம்பியுமான கனிமொழி அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேர வருகின்ற 22ஆம் தேதி முதல் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு 1,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தில் தகுதியான மாணவிகளிடம் சான்றிதழை பெற உயர்கல்வித்துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பெங்களூருவில் சுமார் 28,000 கோடி மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டியுள்ளார். தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கு ஜூன் 20 முதல் ஜூலை 19ஆம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் பொறியியல் படிப்புகளில் சேர முதல் நாளிலேயே 18,763 பேர் ஆன்லைனில் விண்ணப்பித்ததாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மறு உத்தரவு வரும் வரை பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் வழங்குவதற்கு தடை விதித்து தெற்கு ரயில்வே உத்தரவு பிறப்பித்துள்ளது. சென்னை ஐஐடியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு கொண்டு வருவது தொடர்பாக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். சிறுவாணி அணையில் முழு கொள்ளளவுக்கு நீர்த்தேக்க நடவடிக்கை எடுக்குமாறு கேரள முதல்வர் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். நேஷனல் ஹெரால்டு நிதி முறைகேடு வழக்கில் இன்று விசாரணையில் ஆஜராக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அவர்களுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் கொரோனா கட்டுப்பாடுகள் மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி திருமண மண்டபங்களில் பொதுமக்களின் எண்ணிக்கை 100 நபர்கள் மட்டுமே உள்ளிட்ட கொரோனா கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களில் 5G சேவை தொடங்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வருகின்ற 24ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்களை இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாநகர பகுதிகளில் தலைக்கவசம் இன்றி பெட்ரோல் போட வருபவர்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து துணை காவலர் ஆணையர் மதிவாணன் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். நடப்பு நிதியாண்டிற்கான முதல் தொகுப்பு தங்கப்பத்திரங்கள் இன்று முதல் ஜூன் 24ஆம் தேதி வரை விற்பனை செய்யப்படும் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை விற்பனை செய்வதாக வேதாந்தா நிறுவனம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,120 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 66.30 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.